வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் தான் உதய மதிவாணன். இந்த சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். போன வீக்கெண்டில் என்னால் எந்த வீடியோவும் போட முடியல, அதுக்கு முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். சில வேலைகள் வந்ததுனால என்னால் அந்த வீடியோவை போட முடியல. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நடந்த சில இஷ்யூஸ் பற்றி நானே வீடியோ போட்டிருக்கேன். அதோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக போட்ட அறிவு இஷ்யூட அப்டேட் அண்ட் ஆப்கானிஸ்தான் கிரைசிஸோட அப்டேட், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு ஆப்கானிஸ்தானில் அண்ட் கோவிட் வேக்சினேஷன்ஸ் இந்தியாவில் எந்தளவுக்கு நடந்துட்டுருக்கு அதை பற்றின அப்டேட் அண்ட் இந்தியாவோட பேராஒலிம்பிக்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அதை எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல் இஷ்யூ அறிவோடுது. இவரோட இஷ்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நான் இங்கே எங்கேயாவது அந்த வீடியோவோட லிங்க்கை ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். இப்போ அதில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இஷ்யூவில் இருந்த ரோலிங் ஸ்டோன் இந்தியா மேகசின் வந்து அவங்களோட ஆகஸ்ட் கவரில் அறிவை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. பியாண்ட் பார்டர்ஸ் வேர்ட்ஸ்மித் கம்போசர் அண்ட் ராப்பர் அறிவு அப்பியர்ஸ் ஆன் ஆர் ஆகஸ்ட் 2021 டிஜிட்டல் கவர் அப்படின்னு சொல்லி அவரை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நடந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் ஒரு ஆன்சர் மாதிரி அந்த மேகசின் வந்து அவங்களோட அடுத்த எடிஷன்லேயே வந்து அவரை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் மட்டும் பேசப்பட்டு இருக்க நிறைய இஷ்யூ மாதிரி இதுவும் ஆகாமல் அவருக்கான ரெக்கக்னேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் அ லாங் ஓவர் டியூ ரெக்கக்னேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, அடுத்த இஷ்யூக்கு போகலாம். அடுத்து என்ன? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் வெளியேற வேண்டிய நாள் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள யூஎஸோட ஃபோர்ஸஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியேறணும். இந்த டைம் தான் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸ்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தானில் இவங்க கிளம்புற இந்த கடைசி இப்போவே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியிலருந்தே அங்கே வந்து நிறைய டென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. காபூல் ஏர்போர்ட் வெளியில் அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்ருக்கு, எப்படியாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ISISK அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டு சூசைட் பாம்பிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நூறுக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டோட கூட்டத்தை பார்த்தா வந்து நூறுங்கிறதே ரொம்ப கம்மியான நம்பர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ரெண்டு பாம்பு வெடிச்சுது அப்படின்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இதில் வந்து ஆப்கானிஸ்தான் சிவிலியன்ஸ் மட்டும் பாதிக்கப்படலை, யூஎஸ் ஃபோர்ஸஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இமீடியட்டாக பைடன் வந்து கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் அவெஞ்ச் பண்ணுவோம், அவங்க வந்து இதுக்கான பதிலை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து அப்போஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இதை சொல்லி அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. யார் மேலே அப்படின்னா இந்த ISISK இவங்களை டார்கெட் பண்ணி தான், இவங்களோட சூசைட் பாம்பர்ஸை டார்கெட் பண்ணி ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. இதுலேயும் ஆப்கான் சிவிலியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ வந்து தலிபன்னாலேயும் வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அமெரிக்கானாலேயும் ஆப்கானிஸ்தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ISISK இவங்களாலையும் ஆப்கானிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ யார் யாரோ பண்ணுற பொலிட்டிக்ஸில் வந்து பாதிக்கப்படுறது என்னமோ வந்து எல்லா விதத்துலேயும் ஆப்கானிஸ்தான் மக்கள் தான். இன்னொரு ரெண்டு மூணு நாள் இருக்குது, இந்த ரெண்டு மூணு நாளுமே க்ரூஷியலாக இருக்கும், நிறைய பாம்பிங்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்தியாவோட பாராலிம்பிக்ஸ் ரெக்கார்ட். நம்ம இதுவரைக்குமே வந்து 7 மெடல் வாங்கியிருக்கோம். இந்தியாவோட ஆக்சுவல் ஒலிம்பிக்ஸில் வந்து 7 மெடல் மொத்தமாக இந்தியா வாங்கியிருந்துச்சு. இப்போது இன்னும் பேராலிம்பிக்ஸ் ஃபுல்லாக முடியக்கூட இல்லை, செப்டம்பர் 5 வரைக்கும் கேம்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து 7 மெடல் வாங்கியிருக்கோம், ஒரு கோல்டு, 4 சில்வர், 2 பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். யாரெல்லாம் எந்தெந்த கேம்ஸில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட கோல்டு அவானி லேக்கரா அப்படிங்கிறவங்க வந்து ரைஃபிள் ஷூட்டிங்கில் வாங்கியிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இன் ரைஃபிள் ஷூட்டிங். அண்ட் இவங்க வாங்கினது தான் வந்து பேராஒலிம்பிக்ஸில் 4th கோல்டு மெடல் இந்தியாக்காக. ஜாவ்லின் த்ரோவில் தேவேந்திரா ஜஹாரியா அப்படிங்கிறவரை வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறாரு. இன்னொரு சில்வர் யார் அப்படின்னு பார்த்தா டேபிள் டென்னிஸில் பவானி பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க. டிஸ்கஸ் த்ரோவில் யோகேஷ் கத்தூனியா அப்படிங்கிறவர் டெல்லியை சேர்ந்தவர், இவரும் வந்து சில்வர் வாங்கியிருக்காரு. அண்ட் ஹை ஜம்பில் வந்து நிஷாத் குமார் அப்படிங்கிறவரும் வந்து சில்வர் வாங்கியிருக்கிறாரு. 2 பிரான்ஸ் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஜாவ்லின் த்ரோலியே வந்து அடுத்து தேவேந்திரா ஜஹாரியாவுக்கு அடுத்து சுந்தர் சிங் குர்ஜர் அப்படிங்கிறவர் வந்து 4th ஃபினிஷ் பண்ணி அவர் வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் டிஸ்கஸ் த்ரோலியே வினோத்குமார் அப்படிங்கிறவரும் பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த கோல்டு மெடல் வாங்கினவங்க அவங்களுக்கு வந்து 19 வயசு தான், அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி நடந்திருக்கு, அதோடு அவங்களோட லைஃப் முடியலை.
அவங்க வந்து அடுத்து இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடலே வாங்கியிருக்காங்க. பாராலிம்பிக்ஸ் வந்து பார்த்தா, இந்த ரெக்கார்ட்லாம் பார்த்தா வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. இவங்களாலலாம் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா நம்மளாலையும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இன்னும் செப்டம்பர் 5th வரைக்கும் கேம்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் மோர் மெடல்ஸ். இந்தியாவோட கோவிட் வேக்சினேஷன் அப்டேட். August 27th அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்தியாவில் 50% ஆஃப் தி எலிஜிபிள் பாப்புலேஷன், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற பாப்புலேஷனில், மொத்த பாப்புலேஷனில் 50% மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோஸாவது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 15% மொத்த அடல்ட் பாப்புலேஷனில் 15% ரெண்டு டோஸும் எடுத்து வேக்சினேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அபவ் 18 பாப்புலேஷன் வந்து 94 crores, இதில் ரஃபாக வந்து 45 to 47 crores வந்து ஒரு டோஸ் ஆகுது வேக்சினேஷன் முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட டார்கெட் December 2021, அதாவது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே 60% 18+ பாப்புலேஷன் வந்து வேக்சினேஷன் ஃபுல் வேக்சினேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போது நம்ம வந்து நிறைய ரெக்கார்ட் பிரேக்கிங் வேக்சினேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஒரு நாள்லையே வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி அவ்வளோ வேக்சினேஷன்ஸ் ஒரு நாள்லேயே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ரெக்குயர்டு அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து நான் உங்களை பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.